வணக்கம் பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி தொடர்பான பதிவுகள்ன்ற ஒரு தொடர்ச்சியா அந்த ஆராய்ச்சி கல்விக்கான ஒரு விண்ணப்ப படிவங்களை செய்கிறது அதற்கான படிமுறைகளில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்ன்றதை பற்றி கடந்த சில பதிவுகளாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஒரு பிஹெச்டி விண்ணப்பத்துக்கு தேவையான அகடமிக் சிவி கரிக்குலம் விட்டு அதாவது உங்களுடைய கல்வி மற்றும் தொழில் பற்றி சொல்லக்கூடிய ஒரு சுய என்று சொல்லலாம் உங்கள பலரும் ஒரு வேலை தேவைகளுக்காக அல்லாவிட்டால் வேலைக்கு விண்ணப்பம் செய்வதற்காக ஒரு சிவி ஒண்ணா செஞ்சிருக்க முடியும் அதிலிருந்து ஒரு அகடமிக் சிவி என்றது அதாவது ஒரு ஆராய்ச்சி கல்விக்கு நீங்கள் விண்ணப்பிக்க அதற்கு தேவையான அகடமிக் சிவி என்றது ஒரு கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும் அந்த வித்தியாசங்கள் என்ன அப்படியான ஒரு அகாடமிக் சிவியில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் இதை பற்றி தான் நாங்கள் இன்றைய பதவியில பார்க்க போறோம் இதுல முதல்ல குறிப்பிட வேண்டியது இந்த அகடமிக் சிவியும் ஒரு பொதுவான சிவி போலவே வந்து அந்த அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்க போகுது அதாவது நீங்கள் இதை வந்து புதுசாக செய்ய வேண்டும் நீங்கள் அனுப்ப வேண்டிய ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி அதை மாற்றி அனுப்ப வேண்டும் அதில் வந்து உங்களை பற்றிய தகவல் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அதாவது பின்னுக்கு முன்னான ஒரு ஒழுங்கில் அதாவது நீங்கள் கடைசியாக செய்தது முதலாவது முதலாவது செய்த கடைசியாக இருக்கிற மாதிரியான பின்னுக்கு முன்னான ஒழுங்கில் வந்து உங்களுடைய கல்வி மற்றும் தொழில் அந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு பொதுவான சிவிக்கும் அகாடமிக் சிவிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது ஆனால் இவற்றை தாண்டி ஒரு அகாடமிக் சிவில வேறு சில பகுதிகளை வந்து நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்கும் அந்த வகையில் நாங்கள் ஒரு அகாடமிக் சிவின்னு எடுத்து பார்க்கல அது வந்து ஒரு சாதாரண ஒரு சிவியை விடவும் சில வேலைகளில் வந்து கொஞ்சம் கூடவே இருக்கலாம் ஏன்னா நீங்கள் அதிகபடியான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும் அது பரவாயில்லை இனி அவ்வாறான ஒரு அகாடமிக் சிவியில் இருக்கக்கூடிய என்று பார்க்க முதலாவதாக தலைப்பாக வந்து உங்களோட பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் உங்களோட பெயருக்கு கீழே உங்களை முகவரி மற்றும் உங்களுடைய தொடர்பு விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் இது முக்கியமானது இதில் வந்து உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மற்றும் உங்களுடைய தொலைபேசி இலக்கம் இவ்வாறான விவரங்களும் இருக்கிறது முக்கியமாக இருக்கும் அடுத்ததாக அகடமிக் சிவிக்கு முக்கியமாக இருக்க போகிற ஒரு தலைப்பு வந்து ஒரு பகுதி வந்து ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அதாவது உங்களுக்கு ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஆர்வங்கள் என்னென்று நாங்கள் இதற்கு முன்னர் ஒரு பதிவில் வந்து இவ்வாறான ஆராய்ச்சி தலைப்பை செய்கிறது உங்களுக்கு இவ்வாறான துறைகள் ஆராய்ச்சிகளை ஆர்வத்தை வளர்த்துக்கொள்றதுங்க பற்றி நாங்கள் அதிலிருந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி ஆர்வங்கள் உங்களுக்கு என்ன துறைகள் ஆராய்ச்சி ஆர்வம் இருக்கிறது அப்படியான விவரங்களை குறிப்பிட்றதா இந்த ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இந்த பகுதி வந்து இருக்கணும் ஆனால் இதை வந்து நீங்கள் மிகவும் சுருக்கமாக சொல்லணும் ஒரு பெரிய விழாவரியாக நீங்கள் ஒரு கடிதம் கட்டுரையாக எழுத தேவையில்லை அதுக்கு தான் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் இப்படியான வேறு விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல நீங்கள் ஒரு புல்லட் பாயிண்ட்ஸாகவோ அல்லது சிறிய ஒரு பந்தியாகவோ வந்து இந்த விஷயத்தை ஒரு சுருக்கமாக சொன்னால் போதுமானதாக இருக்கும் அடுத்த பகுதி வந்து கல்வி தகமைகள் அதாவது உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதுல வந்து நீங்க இதுவரைக்கும் கற்று இருக்கக்கூடிய உங்களுடைய கல்வித்தகமைகள் என்ன அவற்றிற்கு நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய பெறுபேறுகள் என்ன இவற்றை நீங்கள் குறிப்பிடணும் உங்களுடைய அந்த பிஹெச்டி விண்ணப்பத்துக்கு சில தேவைகள் இருந்திருந்தால் நுழைவுத் தேவைகள் இருந்திருந்தால் அதுல அவர்கள் வந்து மாஸ்டர்ஸ் உங்களுக்கு இவ்வளவு ஜிபி இருக்கணும் இவ்வளவு தேவைகள் கேட்டிருந்தால் அதுகளை குறிப்பிட்ற ஒரு பகுதியை நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம் இதுல குறிப்பிட வேண்டியது இப்போ நீங்கள் இன்னுமே வந்து பல்கலைக்கழகத்துல தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய என்ன இறுதி பரீட்சிக்கான முடிவுகள் இன்னும் வரவில்லைன்னு சொன்னால் அது வந்து நீங்கள் ரிசல்ட்ஸ் பெண்டிங் அவ்வாறாக குறிப்பிடும் அனுப்ப முடியும் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகிறது இல்லை அடுத்த இரண்டு பகுதிகள் வந்து உங்களுடைய ஆராய்ச்சி அனுபவங்கள் சார்ந்து தங்கியிருக்க போகுது அதாவது ஒரு நீங்கள் இதுவரைக்கும் வெளியிருக்கக்கூடிய பப்ளிகேஷன்ஸ் அவற்றின்ற ஒரு பகுதியும் அதற்கு பிறகாக உங்களுடைய ஆராய்ச்சி அனுபவங்கள் உங்களுடைய ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்பான ஒரு பகுதியை நீங்கள் உள்ளடக்க வேண்டும் இந்த இரண்டு பகுதிகளிலே நீங்க இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை தான் ஒரு அகடமிக் சிவியில எதிர்பார்க்கப்படுது ஆனால் நீங்க இப்போதுதான் மாணவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட வந்து இந்த பகுதிகளுக்கு குறிப்பிடறதுக்கு அதிகளவான விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்களுடைய மாணவர் காலத்தில் ஏதாவது ஆராய்ச்சி கல்விகளில் ஈடுபட்டு இருந்தீங்க உங்களுடைய தீசிஸ் ஒன்று இருந்தால் உங்களுக்கு டெசர்டேஷன் இருந்திருந்தால் அதுல நீங்க ஒரு பேப்பர் செஞ்சிருந்தால் அவற்றை வந்து இந்த பகுதியில் குறிப்பிட முடியும் ஆக ஒரு மாணவர்களாக இருக்கவே உங்கள்ட்ட இந்த பகுதியில் அதிகமாக எதிர்பார்க்க மாட்டார்கள் ஆனால் உங்களிடம் இதற்கு சொல்வதற்கு விஷயங்கள் இருந்தால் நீங்கள் அதை குறிப்பிடலாம் அதே போல் நீங்கள் ஒரு விண்ணப்பிக்கிற அந்த ஆராய்ச்சி துறைக்கு அந்த ஆராய்ச்சி படிப்புக்கு அந்த ஆராய்ச்சி தலைப்புக்கு பொருத்தமான வகையில் இந்த பகுதியில் நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீங்க காட்டுறதுக்கு இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போது ஆனபடியாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இதற்கு அடுத்ததாக உங்களுக்கு கற்பிக்கும் அனுபவம் இருக்கிறதா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் நீங்கள் ஒரு பகுதியை சேர்த்து கொள்ள முடியும் உங்களுடைய கல்வி காலங்களிலே வந்து நீங்கள் ஒரு டியூட்டரிங் செஞ்சு ஒரு லபோரேட்டரி இன்ஸ்ட்ரக்டராக இருந்து இவ்வாறான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருந்தால் அந்த விஷயங்களை வந்து இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற பகுதியில் நீங்க சேர்க்கலாம் அதற்கு அடுத்த பகுதியாக உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருதுகள் மற்றும் வேறு சன்மானங்கள் அதாவது ஃபண்டிங் அண்ட் அவார்ட்ஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழே நீங்க ஒரு பகுதியை சேர்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கல்வி கற்றும் காலத்தில் உங்களுக்கு புலமை பரிசுகள் கிடைத்திருந்தால் உங்களுக்கு ஊக்கத்தைகள் வழங்கப்பட்டிருந்தால் அல்லாவிட்டால் உங்களுடைய ஆராய்ச்சிக்காக நீங்கள் விண்ணப்பித்து எங்காவது இருந்து உங்களுக்கு பணம் கிடைத்திருந்தால் இவ்வாறான விஷயங்களை பற்றி உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கல்வியல் சார்ந்த விருதுகளை பற்றி இந்த பகுதியில் நீங்க பட்டியலிட்டு சொல்லலாம் அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல மெம்பர்ஷிப் இருக்குதுன்னு சொன்னால் உதாரணமாக உங்களுக்கு ஐட்ரி அல்லாவிட்டால் உங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜினியரிங் அசோசியேஷன் சயின்டிஃபிக் அசோசியேஷன் இவ்வாறானவற்றில் உங்களுக்கு மாணவர் ஆகிறது ஸ்டூடெண்ட் மெம்பர்ஷிப் ஆக இருக்கலாம் அவற்றையும் வந்து நீங்கள் அடுத்ததாக ஒரு பகுதியில் பட்டியலிட்டு சொல்லலாம் ப்ரொஃபஷனல் மெம்பர்ஷிப் என்னென்ன இருக்கிறதை பற்றி அதற்கு அடுத்ததாக இறுதியாக என்ன ஒரு பகுதியை நீங்கள் சேர்க்கலாம் இவற்றில் தவற விடப்பட்ட வேறு ஸ்கில்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு வேறு திறமைகள் இருக்குதுன்னு சொன்னால் அவற்றை குறிப்பிடுறதுக்கு இந்த பகுதியை பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது இதில் எதிர்பார்க்கப்படுறது உங்களுடைய ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடியதான உங்களிடம் இருக்கக்கூடிய தகமைகள் திறமைகள் என்னன்றது தான் அதுபடி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத திறமைகள் உங்களுக்கு இருக்குன்றதை வந்து நீங்கள் காட்ட தேவையில்லை அதில் உங்கள் ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய திறமைகள் ஏதாவது இருக்குமென்னு சொன்னால் அவற்றை பற்றி நீங்கள் இங்கே குறிப்பிட்டு சொல்லலாம் அது இப்போ உங்களுடைய ஆராய்ச்சியில் வந்து மற்றவர்களோட கலந்துரையாடி அவர்களிடமிருந்து என்ன விவரங்களை பெற்றுக்கொள்வது ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய நச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதற்கு முன்னராக உங்களுக்கு வந்து பொது மக்களோட தொடர்பு கொள்வது தொடர்பான ஏதாவது அனுபவங்கள் இருந்திருந்தால் அவற்றை சேர்த்துக்கொள்ளலாம் இறுதியாக ஒரு அகாடமிக் சிவியு இறுதி பகுதியாக இருக்க போறது வந்து ரெஃப்ரீஸ் அதாவது ஒரு சாதாரண சிவில வந்து ரெஃபரன்சஸ் என்ற பெயரில் வந்து நாங்க அவர்கள் வேறு யாரை தொடர்பு கொண்டு கேட்கலாம் தொடர்பா என்ற மாதிரியாக ஒன்று ரெண்டு பேருடைய பேர்களை வந்து நாங்கள் பட்டியலிட்டு போடுவோம் சாதாரண சிவியில் இந்த அகடமிக் சிவியில் வந்து நாங்கள் ரெஃப்ரீஸ் என்ற தலைப்புகளை போட போறோம் இவர்கள் வந்து உங்களுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் கடிதம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலும் அவர்களிடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் கடிதத்தை வந்து உங்களோட விண்ணப்பத்தோட அனுப்ப வேண்டியிருக்கும் அவ்வாறாக இவர்கள் வந்து உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வியாளர்களாகவோ விரிவாளர்களாகவோ இருக்கலாம் ரெஃப்ரீஸ் என்ற பகுதிக்குள்ள நீங்க வந்து அவர்களை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பொதுவாக இரண்டு அகடமிக் ரெஃப்ரீஸ் வந்து சேர்க்கப்பட வேண்டி இருக்கும் அதை தவிரவும் கேட்கப்பட்டிருந்தால் வந்து நீங்க நன் அகடமிக் ரெஃப்ரீஸையும் வந்து சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கலாம் அதுதான் பொதுவான வழக்கமாக இருக்கும் இவ்வாறாக நாங்கள் இதுவரைக்கும் கலந்துரையாடிய அந்த பகுதிகளை சேர்த்து நீங்கள் ஒரு சிவியை வந்து தயார் செய்த பிறகு அதை வந்து நீங்கள் ஒரு சரியான வகையில் வந்து வடிவமைக்க வேண்டும் ஒரு ஃபோமெட்டிங் செய்து கொள்ள வேண்டும் இதில் முதலாவதாக ஒரு விஷயம் வந்து ஒரு சிவியில் வந்து ஒரு புகைப்படத்தை சேர்க்கிறதா இல்லையான்றது பல நாடுகளில் வந்து புகைப்படம் சேர்க்கிறதை வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு ஆகவே நீங்கள் எந்த நாட்டிற்கு விண்ணப்பம் செய்கிறீங்கன்றதை பார்த்து அந்த நாட்டில் வந்து அது வழக்கமானதை பார்த்து நீங்கள் புகைப்படம் சேர்க்கிறதா இல்லையான்றதை வந்து முடிவு செய்து கொள்ளலாம் இந்த ஃபோமெட்டிங்கில் நீங்கள் அடுத்ததாக கவனிக்க வேண்டியது அந்த உங்களுடைய சிவி முழுவதுமாகவே வந்து ஒரு வகையான பாவிச்சு ஒரு வகையான அளவுகளை பாவிச்சு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொபஷனலான ஒரு விஷயமாக இருக்க வேணும் அதில் பாக்குறதுக்கு அங்க இங்கேன்னு சொல்லி அலைன்மெண்ட் பிள்ளையாக இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இல்லாம அதை நீங்க பாக்குறதுக்கு அழகாகவும் வாசிப்பவருக்கு ஏற்ற வகையிலையும் இருக்கிறதான்றதை நீங்கள் நீங்க உறுதி செய்யறது இதுல முக்கியமானதாக இருக்குது இறுதியாக நீங்க இந்த சிவியை தயார் செய்த பிறகு அதை வந்து பார்க்கிறது மிகவும் முக்கியமானது அதாவது அதில் எழுத்து பிழைகள் இருக்கிறதா அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிழைகள் இருக்கிறதா வருஷங்கள் வேறு தகவல்கள் பிழையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இந்த விஷயங்களை நீங்க சரி பார்க்கிறது மிக மிக முக்கியமானது அதே போல் நீங்க அதை வந்து உங்களுக்கு முடிந்தால் வேறுவருடன் கொடுத்து சரி பார்த்து அவர்கள் அதில் இருக்க பிள்ளையை திருத்துவார்களா இருந்தால் அதுவும் மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் கடைசியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வந்து உங்களுடைய அகாடமிக்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஆவணம் ஆனபடி அதுல என்னென்ன பகுதிகளை சேர்க்கிறது வந்து நீங்க முடிவு செய்து கொள்ளலாம் ஆனால் இதில் நான் குறிப்பிட்ட இந்த பகுதிகள் வந்து பொதுவாக ஒரு அகடமிக்ஸ் சிவியில எதிர்பார்க்கப்படுற பகுதிகள் அவைகிட்ட வந்து நீங்க சேர்த்து ஒரு அகாடமிக் சிவியை உருவாக்குறது வந்து ஒரு பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புக்கான விண்ணப்பத்துக்கு பொருத்தமானதாக இருக்கும் என்னுடைய கருத்து இன்னும் வர்ற பதிவுகளில் இந்த பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி தொடர்பாகவும் அவற்றுக்கான விண்ணப்ப படிவங்கள் தொடர்பாகவும் வேறு பல விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடலாம் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த பதிவின் பின்னூட்டத்தில் இட்டு நீங்கள் கேட்கலாம் என்னால் முடிந்த வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறேன் மீண்டும் இன்னொரு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நான் நிமல் நன்றி வணக்கம்